வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன், சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும், சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள் மக்கட்பேருல்லா மலடன், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் மக்கள் தானத்தின் பாவர் வைந்திட ஐந்தின் கோலன் தக்கதாய் பாவர் மாத்தியாய் சார்ந்து நிற்க மிக்கதாய் சுபர்கள் கூட வியப்பியே நோக்கம் இல்லாமல் துயரோடு மலடன் ஆவான் துக்கமாய் பிள்ளை இல்லாமல் போவான். சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள். இனி இதனுடைய பொருள், ஐந்தாம் ஸ்தானத்தில் பாவர்கள் நின்றிருக்க ஐந்து குடையவன் பாவர்களுக்கு இடையே சிக்கிக்கொள்ள, ஐந்தாம் இடத்தில் ஐந்து குடையவன் இவ சுபர்கள் பார்வை இல்லாமல் போயிருக்க இந்த ஜாதகனுக்கு பிள்ளை பேறு கிடைக்கும் வாய்ப்பு இல்லை. அவன் துக்கப்படும், மலடனாக வாழ நேரிடும். இது வந்து அந்த செயலுடைய பொருள். ஐந்தாம் இடத்தை தொட்டு தான் இன்றைக்கி நிறைய செய்யுள்கள் சொல்லிகிட்ருக்கோம். நம்ம பலமுறை சொல்வது என்னென்னா, ஒரு கிளினிக்கு போகிறோம், அங்கே ஒரு பத்து பேர் காய்ச்சல் அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. காய்ச்சல்னு எல்லாத்தையும் சொல்கிறோம். காய்ச்சல் வந்த விதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் குளித்ததுனால கூட ஒரு சிலருக்கு காய்ச்சல் வரும். காய்ச்சலோடு இருந்தவங்களோடு இருந்தாலும் காய்ச்சல் வரும். சளி பிடிச்சிருந்தால் காய்ச்சல் வரும். தூக்கம் கெட்டிருந்தால் காய்ச்சல் வரும். ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தால் காய்ச்சல் வரும். இந்த மாதிரி பயப்பட்டு இருந்தால் கூட காய்ச்சல் வரும். ஆனால் எந்த வழியில் வந்திருந்தாலும் காய்ச்சல். அதே போல் இந்த இடம் கெடுவதற்கு பல காரணங்கள் உண்டு. இந்த ஜாதகன் முன் ஜென்மத்தில் பார்த்திங்கன்னாக்கா இவனுக்கு பார்த்திங்கன்னாக்கா குழந்தைகளை சதா துன்புறுத்தி பார்ப்பதே இவனுக்கு வேலை. மேலும் பார்த்திங்கன்னாக்கா இந்த துன்புறுத்துதலில் இன்பம் காண்பான். இந்த துன்புறுத்துதலில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் பயப்படுறதோ பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டா அந்த குழந்தைகளுக்கு பேரிடர் கொடுத்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் உயிர் போவதற்கு கூட இவன் வந்து மறைமுகமாக காரணமாயிடுவான். இதெல்லாம் திரைப்படங்களில் கூட வரும். அப்போ என்ன அப்படின்னா ஒரு வகை சைக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களெல்லாம். பார்த்திங்கன்னா இவங்களுடைய தவறுகள் இவர்கள் உணர்வதில்லை. மேலும் பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னாக்கா பெரிய கொடியவர்களாகவே இருப்பார்கள். மற்றவர்களுடைய துன்ப நிலைகள்லாம் இவங்க உணரவே மாட்டாங்க. ஆக இது ஒரு எப்படி தான் அவங்க இருந்தாலும் கூட அது தவறு தானே, இந்த தவறுக்குண்டான தண்டனைகள்லாம் வேணும் தானே. அப்போ அடுத்த பிறப்பில் இவன் பார்த்திங்கன்னா ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதனாக பிறப்பெடுத்துருவான். மனிதாபிமானம் உள்ளவனாக இருக்கான், ஆனால் குழந்தைகள் இல்லை. அப்போ அந்த குழந்தைகள் இல்லைன்னு டாக்டர்களோ அல்லது ஏதோ உறுதிப்படுத்திட்டால் இவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் இவன்? அப்போ என்னென்னா அந்த பாவ நிலைகள் தொடர்கின்றன. அப்போ வழிகள் இதை தீர்த்துக்கிறதுக்கு அப்படின்னாக்கா ஐந்தாம் ஸ்தானத்தில் நின்றிருக்கும் பாவ கிரகங்களின் பிரத்யேக ஸ்தலம், ஐந்து குடையவரின் பிரத்யேக ஸ்தலம். இந்த தன்மையை பார்த்திங்கன்னா ஜாதகனுக்கு கொடுக்கக்கூடியது குரு பகவான், அவருடைய பிரத்யேக ஸ்தலம். மேலும் குழந்தைகள் அப்படிங்கிறதுடைய அதாவது அனாதை குழந்தைகளை பராமரிப்பு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏழை எளியவர்களை குழந்தைகளை நலம் பெற வைக்கலாம். இதோடு சேர்த்து குலதெய்வத்தையும் நல்லா கும்பிடும்போது வியாழக்கிழமை விரதம் இருத்தல், சஷ்டியில் விரதம் இருத்தல், இதையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் விரதம் இருந்துட்டு ஒரு சிறப்பு உள்ளூரில் இருக்கிற சிறப்பு முருகன் கோவிலுக்கு செல்ல செல்ல பார்த்திங்கன்னாக்கா தொடர்ந்து செய்யணும். வாலிப வயதிலிருந்தே செய்யணும். அப்போ இவனுக்கும்
குழந்தை பேர் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து டேவிட் கூறிய வைரவரியில், பேசிய பிறகு வருந்துவதை விட பேசுவதற்கு முன்பே யோசனை செய்வது மிக நல்லது. அடுத்து அடியனிடம் பார்த்தீங்கன்னாக்கா, அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.